ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது முயசாவோட ப்ரெக்னன்சி பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. ஒரு கேட்டோட ப்ரெக்னன்சி எப்படி இருக்கும், ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பிளாகாக போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ போன பிளாகில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு குட்டிக்கிட்ட முயசா போட்டிருந்தா, ஸோ இப்போ வரப்போகிற வீடியோலேருந்து மூணாவது குட்டி போடுறதுலேருந்து தான் வரப்போகுது. மூணாவது குட்டி வந்து கிரே கலர் வந்துருந்துச்சு. ஸோ அதை இப்போ பார்க்கலாம். கருப்பா இருக்கு. பிள்ளைக்கு முடியலடி. சரி சரி ஓடுது. ஒரு வாரத்துக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா குட்டியுமே போட்டாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வீடியோஸ் நான் எடுக்கலை. சரி, மூணு குட்டி தான் போடுவா அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே வந்து கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து வந்தது வந்து முலான் தான் ஃபோர்த்து வந்தாங்க. ஸோ அது மாதிரி வந்து எல்லா குட்டியுமே போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டயர்டாயிட்டா மொய்ஸா. அவளுக்கு உடம்பே ரொம்ப முடியல. நான் ஃபஸ்ட்டு வாட்டி இதை பார்க்குறேங்கன்னா எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. சரி, இந்த லாக்டவுன் டயத்தில் வந்து எங்கேயுமே வந்து ஹாஸ்பிட்டலும் எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டனோட நேம் எல்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்தது வந்து சாசா. அவங்க வந்து ஃபிஃப்த்து கடைசியாக வந்தாங்க. இது வந்து கிரே. இவன் தான் வந்து தேர்டாக வந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஜாசு. இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவன் வந்து செகண்டாக வந்தது. இது வந்து மீசா. இது வந்து தேர்டு வந்த குட்டி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முலான். ஸோ பிளாக்குக்கு வந்து முலான் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்தாலும் முலான்னு வச்சுட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்த குட்டி ஐலா. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது அன்னைக்கே பிறந்த அன்னைக்கே வந்து எடுத்தது தான் இது. ஸோ ரொம்ப எல்லாமே குட்டியாக கொஞ்சம் வந்து ஹேரெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி அந்த உடம்பெல்லாம் தண்ணியாக இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா ஹேரெல்லாம் வந்து லைட் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சுத்தமாக ஹேரே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் மொய்சாவை பாருங்கள். இதே மாதிரி தான் வந்து நைட்டு ஃபுல்லாகவே இருந்தால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவள் கூடவே தான் நான் இருந்தேன் அன்னைக்கு ஃபுல்லாகவே. ஸோ எல்லாமே வந்து சேர்ந்து ஒரே இடத்துல தான் வந்து தூங்குவாங்க. அதை தவிர போகவே மாட்டாங்க. மொய்சாவும் குட்டிங்களை விட்டு சுத்தமாக நவுறவே மாட்டான். அங்கேயே தான் உட்காந்துருப்பா. இது பார்த்தீங்க அப்படின்னா குட்டி போட்ட மறுநாள், அதாவது டே டூ. ஸோ குட்டிங்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சேர்ந்து ஒரு ஒன்று மேலே ஒன்று டச் ஆகிட்டே தான் இருக்கும். டச் ஆகாமல் தனியாக எங்கேயாச்சும் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கத்த ஆரம்பிச்சிருவாளுங்க. ஸோ அதனால் எப்போவுமே வந்து சேர்ந்து அப்படியே கூட்டமாக தான் இருக்குங்க குட்டிங்க எல்லாமே. இது பார்த்தீங்க அப்படின்னா டே டூவில் எடுத்தது தான். இதுவுமே வந்து எப்போவுமே சாசாக்கும் கிரேக்கும் ஆகவே ஆகாது. இது டே டூவில் எடுத்தது. பட் ஆனால் வந்து இப்போ வரைக்குமே அப்படி தான். பால் குடிக்க போனோம் அப்படின்னாலே ரெண்டு குட்டியுமே எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கோங்க. ரெண்டு பேரையும் பிரித்து பிடிச்சி விடுறது தான் எங்களோட வேலை. இது வந்து டே த்ரீ. கொஞ்சம் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. கொஞ்சம் வந்து கண் இன்னும் திறக்கலை. கண்ணை திறக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து 10 to 12 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் பார்த்தேன் நான். இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பால் குடிச்சிட்ருக்காங்க. மொய்சா எப்படி அப்படின்னாக்க கொஞ்சம் அவளை டச் பண்ணாலே அவளுக்கு பிடிக்கல, பிடிக்கவே பிடிக்காது. ஸோ எப்பயாச்சும் தான் வந்து கிட்டே வந்து உட்காருவாள் அந்த மாதிரி இருப்பாள். பட் குட்டிங்க கூட அவ்வளோ அட்டாச் ஆகிட்டா அவங்க போட்டு என்னென்னமோ பண்ணுதுங்க குட்டிங்கெல்லாம். அவ்வளோக்கும் அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் சொல்லப்போனால் மொய்சா குட்டிங்க கூடவே தான். எப்போவுமே அந்த ரூமை விட்டே வந்து 3 நாளைக்கிட்ட மொய்சா வெளியிலேயே வரவே இல்லை. லிட்டருமே நாங்கள் உள்ளே வச்சிட்டோம். இது பார்த்தீங்க அப்படின்னா டே 4.
டே 4 அன்னைக்கு கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்குங்க, ஹேர் எல்லாம் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ மொய்சா எப்போவுமே பக்கத்தில் தான், நாங்கள் இந்த மாதிரி பெட்டில் எடுத்து வைக்க மாட்டோம், மொய்சா கூட தான் எப்போவுமே இருக்கும் குட்டிங்கெல்லாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் பெட்டில் தூக்கி வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு திருப்பி நான் அங்கேயே வச்சிருவேன், அது மாதிரி தான் இருக்கும். நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மொய்சா வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா, அவள் பிளேஸ்க்கு போவாள். அவள் பிளேஸ்க்கு போயிட்டு அவள் போய் உட்காந்துக்குவா. ஏன் அப்படின்னா குட்டியை நாங்கள் கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அதுக்கு தான் போகிறா. ஸோ கிட்ட வந்து கண்ணு திறக்காதப்ப வந்து பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே கையில் வச்சு தான் பார்த்துட்டே இருப்பேன் நான். எனக்கு வந்து நகரவே மனசே வராது, முக்கால் வாசி அவளுங்க கூட தான் இருக்கேன் நான். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு கேட் சேல் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தோம். சரி ரெண்டு கேட் ஏதாச்சும் வச்சுட்டு பேலன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா வித்தரலாம், அப்படி ரெண்டு குட்டி போட்டால் ரெண்டு குட்டியை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் இருந்தோம். பட் ஆறு குட்டி போடுவோம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த ஆறு குட்டியுமே எனக்கு கொடுக்க மனசே வராததுக்கு காரணம் என் கூடவே இருந்ததுனால என்னால் கொடுக்க மனசே வரல. இன்னொன்று சொல்லப்போனால் நிறையா பேர் கிட்டன் கேட்டு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது, இன்ஸ்டாவில் வந்துட்டுருக்கு, வாட்ஸ்அப்பில் நிறையா தெரிஞ்சவங்களும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து நான் கிட்டன் எதுவுமே சேல் பண்ணலை, நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டுட்ருக்கறதுனால சொல்கிறேன். இது எல்லாமே வந்து என்னோட கேட் ஆகிடுச்சு. இப்போ சொல்லப்போனால் எதுவுமே எனக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல அப்படிங்கிறதுனால நானே வச்சு நானே தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். இப்படிதான் குட்டிங்க ஏதாச்சும் கத்துச்சு அப்படின்னா மொய்சா அப்படியே தூக்கிட்டு போயிடுவா அவங்க பிளேஸ்க்கு. தூக்கிட்டு போயிட்டு அந்த ஒரு குட்டி மட்டும் வச்சுக்குவா, மற்ற குட்டிங்க கூட அவ்வளோக்கு தேட மாட்டா, அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கும் என் பிள்ளை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டே 10 மொத மீசா தான் வந்து கண்ணு லைட்டாக திறந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு வந்து லைட்டாக வந்து பொங்கின மாதிரி இருந்துச்சு. என்னடா பொங்கின மாதிரி இருக்கே, இது என்னன்னு எனக்கு தெரியல உண்மையே சொல்லப்போனால். அப்புறமா நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சாசா வந்து சாரி மீசா வந்து லைட்டாக கண்ணு திறக்க ஆரம்பித்தா, இவன் மட்டும்தான் திறந்திருந்தா வேறு யாருமே கண்ணு திறக்கலை. ஸோ இப்போ பாருங்கள் எல்லா குட்டியுமே வந்து மொய்சா ரூமில் வச்சு தூங்க வச்சுட்டு இவங்க வெளியில் வந்து படுத்துருக்காங்க. நான் இந்த குட்டியை வந்து தூக்கிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், மொய்சா திருத்தருன்னு பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உடனே கிட்ட வரா. இந்த பக்கம் பாருங்க தங்கம் ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டா. நம்ம தூக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க கொண்டு போய் அவன் பிளேஸில் வைக்க சொல்லுவா, அதை மட்டும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பா எப்போ பார்த்தாலும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கண்ணுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் திறந்திருக்கா. இதை பாருங்கள் எப்படி மொய்சா அவ்வளோ குஞ்சு குஞ்சுவா, அவங்க குட்டிங்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு. அவள் கத்துனா போதும் அவ்வளோ தாங்காது, மொய்சாவும் சேர்ந்து கத்திட்டு அப்படியே இழுத்துட்டு போயிடுவா. இப்போ பாருங்கள் எப்படி கொஞ்சிறான்னு. மீதி எல்லா குட்டியும் என்கிட்ட இருக்கு, அந்த ஒரு குட்டி மட்டும்தான் அவள் வச்சிருக்கா. ஸோ அதையே வந்து அது கத்துதுன்னு சொல்லிட்டு தேடி போகுதுன்னு சொல்லிட்டு எப்படி கொஞ்சிரா பாருங்க. ஸோ டே 12 கிட்ட வந்து மூலானும் கண்ணு திறக்க ஆரம்பிச்சிட்டான், லைட்டாக தான் கண்ணு திறந்ததான், மீது யாருமே கண்ணு திறக்கலை. ஸோ வந்து இதுங்க தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நடக்கவும் ஆரம்பிச்சிருந்துச்சுங்க, மீது யாருமே நடக்கவும் ஆரம்பிக்கல. சும்மா இவங்களுக்குமே வந்து நல்லா நடக்க வராது, நார்மலாக லைட்டாக அப்படி இப்படி காலை எடுத்து வைக்கிறது டக்குன்னு உழுவுறது அது மாதிரி தான் நடந்துட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவை விட கண்ணு திறந்து கொஞ்சம் பெருசாகி கொஞ்சம் நடக்க ஆரம்பித்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து பிளாகை வந்து தொடர்ந்து பாருங்கள், வீடியோ எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். அதனால தான் நானே எப்போ எடிட் பண்ணாமல் வச்சுருந்து பொறுமையாக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாமே வந்து பிப்ரவரியில் நடந்தது. மொய்சாவோட பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இந்த கிட்டன் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.